வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரவுடிகளுக்கு எதிராகவும் கள்ளச்சாராயத்தை தடுக்கவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு டிஜிபியாக பொறுப்பேற்ற சங்கர் ஜிவால் உறுதி. பணி ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திரபாபுவை வடம் பிடித்து வழியனுப்பிய அதிகாரிகள். புதிய டிஜிபி சங்கர் ஜிவாலும் பாரம்பரியமாக வழியனுப்பும் விழாவில் பங்கேற்பு. மணிப்பூர் ஆளுநர் அனுசுயா உகியுடன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநருக்கு முதலமைச்சர் மீண்டும் கடிதம் எழுத முடிவு. தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை என்றும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. செந்தில் பாலாஜியை நீக்க ஆளுநர் கூறிய சட்டப்பிரிவுகள் பொருத்தமானது அல்ல. திமுக எம்பி வில்சன் கருத்து. அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கும் முடிவை நிறுத்தி வைத்த ஆளுநர். மறு அறிவிப்பு வரும் வரை உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தகவல். மத்திய அமைச்சர் அமித்ஷா தன்னுடன் பேசியதாக ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். மத்திய அரசு வழக்கறிஞரிடம் சட்ட ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தியதால் ஆளுநர் முடிவில் மாற்றம். தனக்கு எழுதிய கடிதத்தில் வரம்பு மீறிய வார்த்தைகளை முதலமைச்சர் பயன்படுத்தியதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியை நீக்க மறுத்து சார்புடன் நடந்து கொண்டதாகவும் முதலமைச்சருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் விமர்சனம். தான் எடுத்த முடிவுகளில் 2-3 முறை பின்வாங்கியுள்ளார் ஆளுநர். அமித்ஷாவை குடியரசுத் தலைவர் நீக்க முடியுமா என்றும் டி கே எஸ் இளங்கோவன் பேட்டி. ஆளுநரின் செயல்பாடு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஆளுநரை திரும்ப பெறக்கோரி திமுக போராட்டத்தை அறிவிக்கவும் திருமாவளவன் வலியுறுத்தல். ஊழல் அமைச்சர் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் விஜயபாஸ்கரை நீக்குமாறு வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டி பேட்டி. சென்னை பெருநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் சந்தீப் ராய் ரத்தோர். பொறுப்புகளை ஒப்படைத்தார் சங்கர் ஜிவால். கோவில்பட்டியில் தீக்குச்சி தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து. பணியிலிருந்த பெண் தொழிலாளி தீயில் கருகி உயிரிழப்பு. கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிம வளத்தை சுரண்டியதாக 12 கல்குவாரிகளுக்கு 44 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. திமுக எம்எல்ஏவின் கல்குவாரிக்கு 23 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. கோவை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு.